ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட்டின் வித்ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி வச்ச சுண்டல் குழம்பு எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு சுண்டல் 7-8 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிங்கனாலே போதும். அதுக்கு தேவையான அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ரஃப்பாக சாப் பண்ணியிருக்க பெரிய வெங்காயம் 2, அதே மாதிரி 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நான் ப்ரெஷர் குக்கரில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த சுண்டலுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுண்டல் வந்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அது கூடவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்க்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சுண்டல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாயும் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதோடய காரமும் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக. ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து 7-8 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுண்டல் நல்லா வெந்து வரும், மசிஞ்சு வர்ற அளவுக்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. சுண்டல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் நசுக்க வரணும். நீங்கள் 8 விசிலாக விட்டீங்க அப்படின்னா தான், மினிமம் 8 விசில் விட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு நமக்கு குக் ஆகி கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு 1/10 இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். எல்லா சுண்டலையுமே டோட்டலாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30% அளவுக்கு நீங்கள் அதை மசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இது அங்கங்கே அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம ரஃப்பாக போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து இதோட மசிஞ்சிரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுவுமே உங்களுக்கு தனியாக கிடைக்காது. இப்போ இந்த குழம்புக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம், மசாலா. ஸோ அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து டோட்டலாக தேங்காய் எண்ணெய் வச்சு தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே 1 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் வெங்காயத்து கூடவே நம்ம எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி. நான் இன்றைக்கி சொல்கிற அளவு எல்லாமே 1/4 கிலோ சுண்டலுக்கான அளவு சொல்லியிருக்கேன். அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இதோட ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இது வந்து புட்டு இடியாப்பத்துக்கெலாம் இந்த கடலை கறி வச்சு சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எந்த ஆயிலில் வேணாலும் செஞ்சுக்கலாம் தாராளமாக. நம்ம போட்டு வெங்காயம் எல்லாமே வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தேங்காய் துருவலில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்லா போயிட்டு ட்ரையாக வரணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உதிர்த்து வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அரைச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் மனமாக. ஸோ நல்லா அந்த தேங்காய் எண்ணெயிலே தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கும் ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேங்காய் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் விருப்பமான எந்த ஆயிலில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு உளுந்து போட்டு பொறிக்க விட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் இருக்குல்ல, நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல், அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி தான் எடுத்து அரைச்சிருக்கோம். அதே மாதிரி சுண்டல் எல்லாமே ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கொதி விடணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு 2 கொதி வந்துச்சுன்னா போதும். இது கூட நான் வந்து ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா கொதிக்கும் போது கிரேவி வந்து நல்லா குழம்பு திக்காக கிடைக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புட்டு இடியப்பம் சாதத்துக்கு அண்டு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஏன்னா எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்கோம். மசாலாவோட வாசனை போனதுக்கப்புறம் இறக்கிடலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வீடே மணக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.